சரி, நான் போட்டோ எடுக்க போகிறேன், ரெடியாக இருங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஃபோட்டோ எடுத்துட்டேன். வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 90's கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் டேஸில் வந்து விளாண்ட கேமரா வந்து ஓரிகாமி சீரீஸில் வந்து பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 90's கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து இதை வந்து கேமரான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து விளாண்டுருப்போம். இது வந்து மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கேமரா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓரிகாமி கேமரா வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கேமரா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து A4 சீட்டை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதை வந்து ரெண்டாக வந்து பாதியாக வந்து மடிக்க போகிறோம். இந்த மாதிரி பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதை மடித்த பிறகு அதையும் பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து நாலாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு மடிப்புக்கும் பார்த்திங்கன்னா மடிக்கும் போல் நல்லா வந்து அந்த மடிப்பை வந்து நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நாளாக வந்து மடித்தாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு நம்மளுக்கு அந்த கோடு அந்த தடம் தெரியுது பார்த்திங்களா, அது மாதிரி வச்சு நாலு மூலையிலையும் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்படி அழகாக வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நாலு மூலைக்கும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாலு மூலையிலையும் மடித்து விட்டுட்டு இதை வந்து அதுக்கடுத்து பின்னாடி திருப்பிக்கோங்க. இதை அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க. நாலு இது நம்ம மடித்தாச்சு. அதுக்கடுத்து அதை வந்து அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க. பின்னாடி திருப்பிட்டு நம்ம இப்போ பண்ணோம் பார்த்திங்களா, அதே தான். அதை வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி மடிக்க போகிறோம். இப்படி மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த கேமரா செய்கிறதுல வந்து இந்த மாதிரி தான் மூணு இது வச்சு மடிப்போம். இப்போ வந்து இப்போ ரெண்டாவது தடவை இந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சு மடிக்கிறோம். இப்போ வந்து அதே மாதிரி தான் நாலு தடவை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ வந்து மடித்தாச்சு. இப்போ மடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் அந்த மடிப்புக்காக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கடுத்து கேமராவுக்கு கரெக்டாக இருக்கும் செய்ய. அதனால் அதுக்கடுத்து இந்த மாதிரி இன்னொருக்க பழைய டைரெக்ஷனில் திருப்பிட்டு அதையும் இந்த மாதிரி மேலே மடித்து விட்டுக்கோங்க. அப்போ மூலம் சின்னதாகிரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க நாலு இது மூலையிலையும். அவ்வளோதான் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் வந்து ஒரு சேமாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹார்னர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. கரெக்டாக அந்த ரெண்டு பேப்பரை வந்து கரெக்டாக வெளியே வந்து வரணும். இந்த மாதிரி ரெண்டு பேப்பர் வெளியே வந்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க சைடு உள்ளது. அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ளதையும் அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த சைடு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து விட்ருக்கோம் பார்த்தீங்களா, எடுத்து விட்ருக்கத வந்து அழகாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் வந்து கரெக்டாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டுதையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் அந்த உள்ளக்குள்ளது வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்தனையும் அதை வந்து தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து விட்ருங்க. தனியாக இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு கேமரா சேஃப் வந்து இந்த சைடு இருந்து பார்க்குற மாதிரி ஒரு கேமரா சேஃப் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கேமராவில் பாதி இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்த ப்ராசஸ் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா சில பேர் இதில் தான் மிஸ்டேக் விடுவாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி விரிங்க. இந்த மாதிரி விரித்து அந்த நம்ம கை அந்த பெருவிரல் அந்த இதை வந்து தனியாக அந்த சைடு டைரெக்ஷனில் எடுத்து விடணும். இப்போ விரித்து அந்த இதை வந்து அந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுட்டு பழையபடி அதை வந்து எப்படி இருக்கோ அந்த இதை வந்து அதே இதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பூ சேஃபில் வரும். நான் இன்னொருக்க வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பழையபடியே நான் வந்து அதை வந்து மடித்து வச்சுக்கிறேன். பழையபடி இப்போ இந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி இருந்துச்சா அதை வந்து இந்த மாதிரி விரிங்க. விரிச்சுட்டு அதை அப்படியே பின்னாடி திருப்பி விட்ருங்க. அவ்வளோதான். பின்னாடி திருப்பி விட்டுட்டு இந்த ரெண்டு இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. எப்பொழுதும் போல் இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இப்போ கேமரா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இதுதான் நம்மளுக்கு கேமரா. இது அதுக்கடுத்து இதை வந்து இந்த மாதிரி விரிச்சிட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு சூப்பராக வந்து கேமரா வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம நடுவில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டால் போதும், அதுக்கடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டு விட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து கேமரா வந்து ரெடி ஆகிரும். நடுவில் சும்மா நீங்கள் வந்து கிழிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் மூல, இது வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், அதனால் நடுவில் சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கிழிச்சு விட்ருங்க. கொஞ்சம் நல்லாவே நான் கிழிச்சு விட்டுக்கிறேன், இப்போ கிழிச்சு விட்டாச்சு, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து மடித்து விட்டுக்கலாம். மடித்து அந்த ரெண்டு தான் வந்து பின் மாதிரி இந்த டைரெக்ஷன்லையும் அந்த டைரெக்ஷன்லையும் மாட்டி விட்டுக்கோங்க, இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. இப்படி மாட்டி விட்டுட்டால் போதும், நம்மளுக்கு வந்து சூப்பராக கேமரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த இங்கனக்குள்ளே பிடிச்சிட்டு அழுத்துனீங்கன்னா போதும், சலக்குன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட் எடுத்த மாதிரி வரும், லைட்டாக சவுண்டு கிளிக்னு அந்த மாதிரி வர மாதிரி கேட்கும். உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு சவுண்டு கேட்கும். இவ்வளவுதான், இப்படி அழுத்தினீங்கன்னா போதும், இந்த மாதிரி லாக் வந்து அதை எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கேமரா எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்துட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கேமரா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் ஷார்ட் எடுக்க நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஓரிகாமி கேமரா, சிம்பிளாகவே நம்ம ஈஸியான மெத்தடில் பண்ணிட்டோம். இதை வந்து 90's கிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு நான் ஒரு டெமோ காட்டுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இருந்துக்கிறோம் அந்த இடத்துல வந்துட்டு, சரி போஸ் கொடு கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, ரெடி 1 2 3 ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சிரிப்பாக இருக்கும், காமெடியாக இருக்கும். இதை வந்து சின்ன வயசில் இந்த கேமரான்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரிகாமி சீரியஸில் இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சா? வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.